ஓஏகே தேவர், கனத்த சரீரமும் பருத்த உடல்வாகும் கணீரென்ற குரல் வளமும் தெளிவான வசன உச்சரிப்பும் கொண்ட மிகச்சிறந்த கலைஞரான இவர் தனக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை தமிழ் திரையுலகில் ஏற்படுத்தி கொண்டவர். அன்று இரக்கமில்லாத வில்லன் கதாபாத்திரங்கள் என்றாலே எம் என் நம்பியார், பி எஸ் வீரப்பா, டி எஸ் பாலையாகிய மூன்று நட்சத்திரங்கள் தான் ரசிகர்கள் மனதில் அதிகம் நின்றார்கள். ஆனால் அதை மாற்றியமைத்து வில்லன் கதாபாத்திரத்திற்கு வேறு விதமான பரிமாணத்தை கொடுக்க முயன்று அதில் ஓரளவு வெற்றியும் கண்டவர் இவர். இதற்கு உதாரணமாக எம்ஜிஆர் சாவித்திரி நடிப்பில் வெளிவந்த மகாதேவி திரைப்படத்தை சொல்லலாம். இதில் பிரதான வில்லனாக பி எஸ் வீரப்பா நடித்திருந்தாலும் ஓஏகே தேவர் தனக்கே உரிய உடல் மொழியால் வில்லத்தனத்தில் தனி முத்திரை பதித்தார். அதேபோல் மகேஸ்வரி, உத்தம புத்திரன் போன்ற திரைப்படங்களும் இவருடைய வில்லத்தனத்துக்கு மற்றும் சில சான்றுகளாக அமைந்தது. மேலும் இவர் வில்லனாக மட்டும் இல்லாமல் குணச்சித்திரம், நகைச்சுவை என சகலவிதமான கதாபாத்திரங்களிலும் நடித்து ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றதோடு நாடகத்துறையிலும் மிகப்பெரிய நட்சத்திரமாக வலம் வந்தவராவார். நடிப்பில் தென்னகத்து மன்னனானாலும் சரி, மேற்கத்திய கௌபாய் வில்லனானாலும் சரி, தனக்கென தனி ஸ்டைலில் கம்பீரமாக பயணித்து வந்த ஓஏகே தேவர் அவர்கள் தமிழ் சினிமாவிற்குள் எப்படி வந்தார், இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது, இராணுவத்தில் பணியாற்றி பின்னர் நாடக கலைஞராக பயணிக்க துவங்கிய இவர் வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான சிரமங்களை சந்தித்தார், பிறகு யாருடைய அறிமுகத்தால் தமிழ் சினிமாவிற்குள் நுழைந்தார், எம்ஜிஆர், சிவாஜி போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களையே தன் நடிப்பால் அசர வைத்த இவர் அவர்களுடன் மிகவும் நெருக்கமானது எப்படி, பின்னர் நடிகர் திலகத்துடன் ஏற்பட்ட முரண்பாடால் இவர் எடுத்த திடீர் முடிவென்ன, வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்களை சந்தித்து சிறந்த வில்லனாக நட்சத்திர நாடக கலைஞனாக பயணித்து வந்த இவரது வாழ்க்கை குறுகிய காலத்திற்குள்ளாகவே முடிவுக்கு வந்தபோது இவரது மனைவி தனி ஆளாக நின்று தன் பிள்ளைகளை வளர்த்தது எப்படி போன்ற பலருக்கும் தெரியாத இந்த சிங்க குரலோனின் வாழ்க்கை பயண குறிப்புகளை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வெண்கல குரல் வித்தகரான ஓஏகே தேவர் அவர்கள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகிலுள்ள ஒத்தப்பட்டி என்ற கிராமத்தில் 1924 ஐயத்தேவர் என்பவருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் கருப்பு தேவர். ஆனால் இவர் படித்த பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே வேறொரு மாணவர் பெயரில் கருப்பு என்று இருந்ததால் ஒத்தப்பட்டி ஐயத்தேவர் மகன் கருப்பு தேவர் என்பதை சுருக்கி அவரது ஆசிரியர் வைத்த பெயர்தானாம் ஓஏகே தேவர் என்று. தேவர் சிறு வயதிலிருந்தே நாடக பாடல்களை பாடுவதிலும் நீளமான வசனங்களை கணீர் குரலில் பேசுவதிலும் சிறந்து விளங்கியதால் ஒரு நாள் பள்ளியில் மதிய உணவு இடைவேளையில் தனது சக மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்திருக்கும் போது அவர் பாடிய பாடல்களையும் வசனங்களையும் கேட்ட அவரது ஆசிரியர் ஆச்சரியப்பட்டு மிகவும் பாராட்டினாராம். தான் பாராட்டியதோடு மட்டும் இல்லாமல் இதை கருப்பு தேவரின் தந்தையிடம் அவரது ஆசிரியர் பெருமையாக சொல்லிவிட்டு போக கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டாராம் அவரது தந்தை ஐயத்தேவர். நீண்ட யோசனைக்கு பிறகு இவனை இப்படியே விட்டா கூத்தாடி பயலா போயிடுவான், இவனால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி பள்ளி படிப்பு முடிந்ததும் ஊர் வழக்கப்படி தனது மகனை இராணுவத்தில் சேர்த்துவிட முடிவெடுத்தாராம். பிறகு தந்தையின் சொல்லை மறுக்க முடியாத ஓஏகே தேவர் வேறு வழியின்றி ஐயத்தேவர் அவர்களின் விருப்பப்படி தனது 17வது வயதில் இராணுவத்தில் சேர்ந்தார். அங்கு சென்ற பிறகும் அவரது கலை ஆர்வம் அவரை விடாமல் துரத்த அங்கேயும் பாட்டு பாடி நடித்து காட்டி சக இராணுவ வீரர்களை சந்தோஷப்படுத்துவாராம். இதனால் ஓஏகே வேலை செய்த சவுத் பட்டாலியன் முழுவதும் பிரபலமானாராம். 4 ஆண்டுகள் இராணுவ சேவையை சிறப்பாக முடித்திருந்த நிலையில் திடீரென்று ஒரு நாள் ஓஏகே அவர்களின் அப்பா ஐயத்தேவர் இறந்த செய்தி தந்தியாக அவருக்கு வர உடனடியாக ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டார். வந்தவர் அதன் பிறகு திரும்பவும் தனது இராணுவ முகாமுக்கு திரும்பி போகவில்லையாம். தந்தையை இழந்த சோகம் அவரை மேலும் மேலும் வாட்ட தனது சொந்த ஊரிலேயே இருக்க முடிவெடுத்தாராம். சிறிது காலம் சென்ற பிறகு இப்படியே இருந்தால் எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவது என்று முடிவெடுத்தவர் தனக்கு மிகவும் விருப்பமான நாடகத்துறையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்க முடிவு செய்தார். அதன் முதல் முயற்சியாக அப்போது திருச்சியில் முகாமிட்டிருந்த சக்தி நாடக சபாவின் கவியின் கனவு நாடகத்தை பார்ப்பதற்காக சென்றுள்ளார் தேவர்.
நாடகம் முடிந்த பிறகு சபாவின் முதலாளி மற்றும் சீர்திருத்த நாடகங்களின் சிற்பியாக அன்றைய நாட்களில் கொண்டாடப்பட்ட சக்தி டி கே கிருஷ்ணசாமியை நேராக சென்று சந்தித்துள்ளார். கவியின் கனவு நாடகத்தை தேவர் பார்ப்பது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே 24 முறை பார்த்திருந்தார். இதனால் நாடகத்தில் சர்வாதிகாரியை எதிர்த்து கதையின் நாயகன் பேசும் வசனங்களை கிருஷ்ணசாமியின் முன்னால் அச்சரம் பிசராமல் கணீர் குரலில் தேவர் பேசிக்காட்ட, உன் ரத்தத்தில் நடிப்பு ஓடுகிறதடா என்று கூறி கிருஷ்ணசாமி நெகிழ்ந்து பாராட்டியதோடு கையோடு தனது சபாவிலும் சேர்த்து கொண்டாராம். எந்த நாடகத்தை நேசித்தாரோ அதே நாடகத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றதோடு சக்தி நாடக சபாவின் பெரும்பாலான நாடகங்களில் நடிக்கவும் ஆரம்பித்தார் தேவர். இந்த நேரத்தில் அதே சபாவில் நாடகங்களில் நடித்து வந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் ஓஏகே தேவரின் நெருங்கிய நண்பராகி இருவரும் இணை பிரியாத தோழர்களாக மாறினர். அப்படிப்பட்ட சக்தி நாடக சபாவில் தான் பின்னாளில் திரையில் பிரபலமான சிவாஜி கணேசன், எம் என் நம்பியார், எஸ் வி சுப்பையா உள்ளிட்ட பலர் நடிகர்களாக இருந்தனர். தொடர்ந்து சக்தி நாடக சபாவிலேயே சில ஆண்டுகள் வேலை பார்த்து வந்த தேவர் அவர்களுக்கு திடீரென சபாவினால் அவரது வாழ்க்கையில் எதிர்பாராத சில மாற்றங்களும் நிகழ்ந்தது. சபாவில் நடத்தப்பட்ட நாடகங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக திரைப்படமாக்க முடிவு செய்து அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் அந்த சபாவில் நடித்து வந்த பெரும்பாலானவர்களுக்கு திரைப்படங்களிலும் நடிக்க வாய்ப்பளிக்கப்பட்டது. தனது சக நடிகர்களைப் போல் தனக்கும் சினிமா வாய்ப்புகள் அமையும் என்று எதிர்பார்த்த தேவர் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் தனது நண்பரான பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் ஞாபகம் திடீரென வர, தன் நண்பனிடம் போவோம், அவன் ஏதாவது உதவி செய்வான் என்று முடிவு செய்து வேறு வழியின்றி சேலத்திலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்தார் தேவர். அந்த நேரத்தில் அவரது உயிர் நண்பரான பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரமோ நடிப்பை விட்டுவிட்டு பாடல் எழுதும் கலையை கற்றுக்கொள்ள புதுச்சேரி சென்று புரட்சிகவி பாரதிதாசனிடம் உதவியாளராக சேர்ந்து விட்டாராம். தேவர் தான் பெரிதாக நம்பி வந்த நண்பனே இங்கு இல்லையே, நாம் தனியாக இங்கு என்ன செய்ய போகிறோம் என்று வருத்தப்பட்டதோடு சென்னையில் எங்கே சென்று தங்குவதென்று தெரியாமல் பகல் முழுவதும் சினிமா ஸ்டுடியோக்களில் சுற்றித் திரிந்துவிட்டு இரவில் மெரினா கடற்கரையில் படுத்துறங்குவதை வழக்கமாக கொண்டாராம். கடற்கரையில் உறங்கினாலும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிகாலையில் எழுந்து குஸ்தியும் சிலம்பமும் விளையாடி பயிற்சி எடுப்பாராம். இதனால் தேவருக்கு கடற்கரையில் நண்பர்கள் வட்டாரம் பெரிதானது. அந்த நட்பு வட்டத்தில் தினசரி கடற்கரைக்கு நடைபயிற்சிக்கு வரும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் அடங்குவார். இப்படி பழக்கமான சூழ்நிலையில் தான் தேவரின் வாட்டசாட்டமான உடல்வாகையும் தமிழ் உச்சரிப்பையும் கண்ட கலைவாணர் அவரை சேலம் வரச் செய்து மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவில் மாதம் 10 ரூபாய் சம்பளத்துக்கு கம்பெனி நடிகராக சேர்த்து விட்டார். அங்கே 100 ரூபாய் மாத சம்பளம் பெறும் துணை நடிகராக உயர்ந்தாலும் உருப்படியான வேடங்கள் எதுவும் அமையாததால் மாடர்ன் தியேட்டரை விட்டு விலகி வெளியே வந்தார் தேவர். மீண்டும் சென்னைக்கே போய் ஏதாவது வாய்ப்பு தேடி பார்க்கலாம் என்று முடிவு செய்து வந்தவர் தனது உயிர் நண்பரான பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரமும் சென்னையில்தான் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வீட்டு முகவரியை விசாரித்து ராயப்பேட்டை பொன்னுசாமி நாயக்கர் தெருவில் கதவன் 10 5 ரூபாய் வாடகைக்கு தங்கியிருந்த நண்பனை சென்று சந்தித்தார். தேவரை பார்த்ததும் கட்டி அரவணைத்துக் கொண்ட கல்யாணசுந்தரம் அவர்கள் தேவர் சென்னைக்கு வந்ததன் அவசியத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டார். தானும் நடிப்பதை விட்டுவிட்டு சினிமாவில் பாடல்கள் எழுத முயற்சி செய்து கொண்டிருப்பதாக கவிஞர் பட்டுக்கோட்டையாரும் கூற, பிறகு இருவரும் ஒன்றாக சேர்ந்து சினிமாவில் வாய்ப்பு தேட ஆரம்பித்தார்கள். இவர்கள் இருவருடனும் மூன்றாவதாக இதே அறையில் வந்து சேர்ந்தார் ஓவியர் ராமச்சந்திரன் என்பவர். ரோஷத்துடன் மாடர்ன் தியேட்டரை விட்டு வந்துவிட்டாலும் உடனடியாக துணை நடிகர் வாய்ப்பு கூட கிடைக்காத நிலை தேவருக்கு. பட்டுக்கோட்டையாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருவரும் சாப்பாட்டுக்கே திண்டாட வேண்டிய சூழ்நிலை. இந்த நேரத்தில் தான் தேர்ந்த ஓவியரான ராமச்சந்திரன் சினிமா செட் வேலைகளுக்கு போய் வந்து கொண்டிருந்தாராம். அவர் வாங்கி வரும் வாரக்கூலிதான் நடிகரையும் கவிஞரையும் காப்பாற்றி வந்தது. ஒரு கட்டத்தில் ஓவியருக்கும் சம்பள பாக்கி விழ பல நாட்கள் பட்டினியாகவே ஓடியிருக்கின்றன இவர்களது வாழ்க்கை. சில நேரங்களில் பசிதாள முடியாமல் நண்பர்கள் இருவரும் வீட்டு உரிமையாளரின் துணைவியாரிடம் சட்டைக்கு கஞ்சி போட வேண்டும் என்று கூறி அரிசி சோறுவடித்த கஞ்சியை வாங்கி வந்து உப்பு போட்டு பருகி பசி தீர்த்துக் கொள்வார்களாம். இப்படி இந்த இக்கட்டான நிலை ஓவியர் ராமச்சந்திரன் மூலம் கலைவாணருக்கு தெரிய வர தேவரை உடனே அழைத்து வரும்படி ஆள் அனுப்பினாராம். திறமையானவர்களை கை தூக்கி விடுவதிலும் கையில் இருக்கும் அனைத்தையும் அள்ளி கொடுப்பதிலும் பெயர் பெற்ற வள்ளலாக விளங்கிய கலைவாணர் அவர்கள் அப்போது பிரபல எடிட்டராக இருந்த RS மணி என்பவர் தயாரித்து இயக்கிய மாமன் மகள் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை ஓஏகே தேவருக்கு பெற்றுக் கொடுத்தார். 1950 வெளிவந்த இப்படத்தில் வீராசாமி என்ற கதாபாத்திரத்தில் அடியாளாக நடித்தாலும் அந்த படத்தின் மூலம் பளிச்சென்று மக்கள் மத்தியில் அடையாளம் கிடைத்தது தேவருக்கு. அந்த படத்தில் ஏற்ற கதாபாத்திரம் காரணமாக தேவருக்கு எதிர்மறை கதாபாத்திரங்கள்
வருடங்களாகவே தேடி வர மறுபடியும் கலைவாணரிடம் வந்து நின்றார் தேவர். அந்த நேரம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மதுரை வீரன் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியிருந்தது. இப்படத்தில் எம்ஜிஆரின் வளர்ப்பு அப்பாவாக கலைவாணர் அவர்களும் நடிக்க ஒப்பந்தமாகியிருந்தார். இதனால் நேராக தேவரை அழைத்து கொண்டு படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த கலைவாணர் எம்ஜிஆரிடம் எடுத்துச் சொல்லி மதுரை வீரன் படத்தில் திருமலை நாயக்கர் மன்னன் வேடத்தை தேவருக்கு வாங்கி கொடுத்தாராம். 1956 வெளிவந்த இப்படத்தில் திருமலை மன்னராக வெண்கல குரலில் தேவர் பேசி நடிக்க படத்தின் வெற்றி தேவரை பிரபலப்படுத்தியதோடு எம்ஜிஆருடன் தேவருக்கு நெருக்கமான நட்பும் உருவானது. இந்த நட்பினால் மீண்டும் இதே ஆண்டில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெளிவந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற படத்தில் பி எஸ் வீரப்பாவுடன் திருடனாக ஹமீது என்னும் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்று சிறிது நேரம் வந்தாலும் சிறப்பாக நடித்திருந்தார். இதனால் எம்ஜிஆர் அவர்களுடன் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் நடிக்கும் வாய்ப்பு தேவர் அவர்களுக்கு கிடைத்தது. 1957 வெளிவந்த மகாதேவி திரைப்படத்தில் எம்ஜிஆர் பி எஸ் வீரப்பாவுடன் இணைந்து தேவரும் நடித்தார். இதில் வரும் வாள் பிடிக்க தெரியாத பேடியிடம் போய்ச்சொல் இந்த வார்த்தையை என்று தேவர் பேசிய வசனமும் அவரது நவரச நடிப்பும் பட்டிதொட்டி எங்கும் பிரபலமாக மிரட்டலான வில்லன் நடிகராக அனைவராலும் பார்க்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆருடன் தாய்க்குப்பின் தாரம், விக்ரமாதித்யன், பறக்கும் பாவை, நான் ஆணையிட்டால், கண்ணன் என் காதலன், ராமன் தேடிய சீதை உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்து புகழ்பெற ஆரம்பித்திருந்த நேரத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்கும் படங்களிலும் நடிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பித்தன. இருபெரும் கதாநாயகர்களின் படங்களில் மாறி மாறி நடிக்க ஆரம்பித்த அதே வேளையில் சிவாஜிக்கு தேவரின் நற்பண்புகளும் நடிப்பு திறனும் மிகவும் பிடித்து போக தனது சொந்த நாடக மன்றமான சிவாஜி நாடக மன்றத்தில் மிகப்பெரிய இடம் கொடுத்து அவருடன் திரையில் நடிக்கும் அதே நேரம் நாடக மேடையிலும் தன்னுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை கொடுத்தார். இதனால் வீர சிவாஜி, வீரபாண்டிய கட்டபொம்மன் உட்பட சிவாஜி மன்றம் நடத்தி வந்த புகழ்பெற்ற நாடகங்களில் சிவாஜி கணேசனுக்கு இணையான கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார் ஓஏகே தேவர். சிவாஜியுடன் தேவர் நாடகங்களில் நடிக்கும் போது தேவருக்கான காட்சி நேரம் வரும்பொழுது சிவாஜி அவர்கள் தனது அடுத்த காட்சிக்கான ஆடையை மாற்ற மேடைக்கு பின்புறம் இருக்கும் ஒப்பனை அறைக்கு கூட செல்ல மாட்டாராம். மேடையின் பக்கவாட்டில் இருக்கும் மறைவான இடத்தில் நின்று தேவரின் நடிப்பை கவனித்து கொண்டே ஆடையை மாற்றுவாராம். காரணம், ஓஏகே கிட்ட கவனமாயிருக்கணும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா டைலாக் போட்டு மக்கள் கிட்ட அதிகமான கைத்தட்டல் வாங்கிடுவான், அடுத்த சீன்ல அதை விட அதிகமா நான் கிளாப்ஸ் வாங்கணும் என்று சிவாஜி அவர்களே பதற்றப்படும் அளவுக்கு நடிப்பில் எல்லோரையும் அசத்தி விடுவாராம் ஓஏகே தேவர். தேவர் தனது குருவான சக்தி வி கிருஷ்ணசாமி எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் சிவாஜியைப் போலவே வீரபாண்டிய கட்டபொம்மன், வெள்ளையத்தேவன், ஊமைத்துறை ஆகிய எல்லா முக்கிய வேடங்களிலும் நடித்திருக்கிறார். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படமாக தயாரான போது அதில் முதலில் தேவருக்கு வேடம் கொடுக்கப்படவில்லையாம். படத்தில் முக்கிய கதாபாத்திரங்கள் அனைத்திற்கும் நடிகர்களை தேர்வு செய்து படக்குழுவினர் கடைசியாக ஊமைத்துறை வேடத்தில் யாரை நடிக்க வைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அதில் SSR அவர்களை நடிக்க வைக்க முடிவு செய்து அவரிடம் சம்மதமும் வாங்கியிருந்தனராம். SSR அவர்கள் முதலில் சம்மதம் என்ற முடிவை சொல்லியிருந்தாலும் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்கு முன்பாக படத்தில் வேறு யார் யாரெல்லாம் நடிக்கிறார்கள் என்று இயக்குநரிடம் கேட்க அவர் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் தேர்வு செய்யப்பட்ட நடிகர்களை பட்டியலிட்டுள்ளார். ஆனால் அந்த பட்டியலில் ஒரு கதாபாத்திரத்தில் கூட அவர் பெரிதாக எதிர்பார்த்திருந்த தேவர் பெயர் இடம்பெறாததை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததோடு இப்படத்தில் அவர் நடிப்பு இல்லாமலா, அவருக்கு ஏன் இப்படத்தில் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று கேட்டு கடும் கோபமாகிவிட்டாராம். பிறகு இப்படத்தில் நான் நடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, தேவரண்ணனை கண்டிப்பாக நடிக்க வையுங்கள், அவர் நடிப்பு இல்லை என்றால் படம் நன்றாக இருக்காது என்று தனக்கு கொடுக்கப்பட்ட ஊமைத்துறை கதாபாத்திரத்தை அவருக்காக விட்டு கொடுத்து அதில் நடிக்க வைத்தாராம் SSR. இப்படி அனைவரின் மனம் கவர்ந்த நடிகராக மாறிப்போன தேவர் அவர்கள் SSR அவர்கள் கூறியது போலவே 1959 வெளிவந்த இப்படத்தில் ஊமைத்துறை கதாபாத்திரத்தின் வாயிலாக மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரின் பாராட்டையும் பெற்றார். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து சிவாஜி அவர்களுடன் நிறைய வெற்றி படங்களில் நடிக்க ஆரம்பித்த ஓஏகே தேவர் தலைமுறைகளை கடந்து இன்றும் கொண்டாடப்படும் கர்ணன் படத்தில் கனக மகாராஜாவாக நடித்து தான் ஒரு சிறந்த நடிகன் மட்டுமல்ல கலையின் மீது தீராத காதல் கொண்டவன் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஒரு தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டியிருப்பார். 1964 வெளிவந்த இப்படத்தில் தனது மருமகனான கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகன் என்று தெரிந்ததும் கோபம் தலைக்கேறி கர்ணனை கேலி செய்து புறக்கணிக்கும் காட்சியில் சிவாஜியுடன் போட்டி போட்டு நடித்து நம்மையே மெய்மறக்க வைத்திருப்பார். முதலில் இப்படம் தொடங்கப்படுவதற்கு முன்பாக சிவாஜியை திட்டுவது போல் உள்ள கதாபாத்திரத்தில் யாரை நடிக்க வைப்பது என்று இயக்குனர் PR பந்தலு முதலில் பல்வேறு விதமாக யோசித்து பிறகு வேறு யோசனைக்கு இடமில்லாமல் அதை சிவாஜியிடமே கேட்டாராம்.
சற்றும் யோசிக்காத சிவாஜி அவர்கள் ஓஏகே தேவரை தவிர அந்த வேடத்தில் வேறு யாரை போட்டாலும் எடுபடாது, அதனால் இந்த கதாபாத்திரத்தில் அவரையே நடிக்க வையுங்கள் என்று கூறினாராம். இப்படி எம்ஜிஆர், சிவாஜி என அப்போதைய நட்சத்திர நடிகர்கள் மட்டுமல்லாது இவர்களுக்கு அடுத்து வந்த ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் போன்றவர்களின் படங்களிலும் நடித்து புகழ்பெற்ற தேவர் 1966 பீம்சிங் இயக்கி நாகேஷ் டி ஆர் ராமச்சந்திரன் நடித்து வெளிவந்த சாது மிரண்டால் படத்தில் நரசிம்ஹன் என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். படத்தின் முதல் பாதி முழுவதும் 6 தோற்றங்களில் வரும் தேவர் இரண்டாம் பாதி முழுவதும் டி ஆர் ராமச்சந்திரனால் சுடப்பட்டு உறைந்த விழிகளோடு நாகேஷ் அவர்களுடைய டாக்ஸியில் பிணமாக நடித்து ஒரு கலக்கு கலக்கி 1967 ஜெய்சங்கர் நடித்து வெளிவந்த நான் யார் தெரியுமா படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார். அதில் ஓஏகே தேவர் அவர்கள் பேசும் வசனமான ஒரே கல்லு நாலு மாங்காய் என்ற வரிகள் அவரது ரசிகரிடம் வரவேற்பை பெற்றது. பிறகு மீண்டும் இதே ஆண்டில் ரவிச்சந்திரன் அவர்கள் நடித்து வெளிவந்த முழு நீள நகைச்சுவை படமான மதராஸ் டு பாண்டிச்சேரி படத்தில் ஹோட்டல் நடத்தும் முதலாளியாக ஐயர் வேடத்தில் வந்து பிராமண மொழி பேசி நடித்தவர் சிரிப்பிலும் தன்னால் தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்திருப்பார். இது தவிர கிடைத்த பாத்திரங்களை சிறப்பாக தேர்வு செய்து நடித்து வந்த தேவர் அவர்கள் 1970களுக்கு பிறகு மேற்கத்திய கௌபாய் படங்களுக்கு கிடைத்த வரவேற்பால் தமிழ் சினிமாவில் வர ஆரம்பித்த கௌபாய் படங்களிலும் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. கௌபாய் கதாநாயகனுக்கான இடத்தை மொத்த குத்தகை எடுத்துக்கொண்டவர் அப்போதைய தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் என புகழப்பட்ட ஜெய்சங்கர் அவர்கள். கௌபாய் கதாநாயகனுக்கு சரியான சவாலாக அமையும் வில்லன் கிடைக்காவிட்டால் இந்த வகை படங்களுக்கே மவுசு கிடைத்திருக்காது என்று சொல்லும் அளவுக்கு அந்த சவாலான இடத்தை நிரப்பியவர் ஓஏகே தேவர். ஜெய்சங்கரின் கங்கா படத்தில் கொள்ளை கூட்ட தலைவர்களில் ஒருவராக வந்து அந்த கடவுளுக்கே நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று பகுத்தறிவு வசனம் பேசி நடித்து அசத்தியிருப்பார். மேலும் ஜெய்சங்கர் நடித்த படங்களில் உச்சமாக அமைந்த படம் என்றால் 1970 வெளிவந்த சிஐடி சங்கர் திரைப்படம். திரையரங்குகளில் படம் போடப்பட்டு முதல் காட்சி ஆரம்பிக்கும் போதே வில்லனின் நிழல் உருவத்தையும் அந்த மிரட்டலான குரலையும் கண்டு மிரள ஆரம்பித்த ரசிகர்கள் யார் அந்த வில்லன் என்று முகத்தை தேட ஆரம்பித்தார்களாம். அடுத்தடுத்த காட்சிகளில் பார்த்து விடலாம் என்று காத்து கொண்டிருந்தவர்களை அந்த குரல் மட்டுமே மிரட்டி கொண்டிருக்கும் பொழுது படத்தின் இறுதிக்கட்ட காட்சியில் வில்லனாக தோன்றினார் ஓஏகே தேவர். மிகவும் பிரபலமான தனது குரலை ரசிகர்கள் அடையாளம் கண்டுவிட முடியாத அளவுக்கு குரலை மாற்றி பேசி கதிகலங்க வைத்தார். இப்படி மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரின் கைத்தட்டலை பெற்ற தேவர் அவர்கள் பூக்காரி, பட்டத்து ராணி, கங்கா கௌரி, நீயும் நானும் உட்பட பல படங்களில் வில்லன் அல்லாத மாறுபட்ட கதாபாத்திரங்களிலும் நடித்து தன் மீது படிந்த வில்லன் பிம்பத்தை மறக்க செய்தார். எல்லா ஒப்பனைகளும் ஆடைகளும் பொருந்தக்கூடிய தோற்றம் கொண்ட கலைஞரான ஓஏகே தேவர் எதிர்பாராமல் சிவாஜியுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டால் சிவாஜி நாடக மன்றத்திலிருந்து பிரிந்து தேவர் நாடக மன்றத்தை தொடங்கி வீரபாண்டிய கட்டபொம்மன், அன்பு வழி, சந்தனச்சிலை, காட்டுவழி உட்பட பல புகழ்பெற்ற நாடகங்களை நடத்தினார். இந்த நேரத்தில் சென்னையில் தனது சகோதரர்களுடன் தங்கி திரைப்படங்களில் இசையமைக்க வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தாராம் இளையராஜா. அதேபோல் தேவரும் தனது நாடக மன்றத்தின் புதிய தயாரிப்பான மாசற்ற மனம் என்ற நாடகத்தை திருச்சியில் அரங்கேற்ற ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். அந்த நாடகத்துக்கு இசையமைக்க தேவரிடம் இளையராஜாவை அறிமுகப்படுத்தினார் தேவர் நாடக மன்றத்தில் அப்போது இருந்த நடிகர் சங்கிலி முருகன். ஏற்கனவே பாவலர் சகோதரர்களின் இசையை கம்யூனிஸ்ட் மேடைகளில் கேட்டிருந்த தேவர் உடனே யோசிக்காமல் சம்மதம் தெரிவித்தாராம். பாவலர் சகோதரர்களின் இசையுடன் அரங்கேறிய அந்த நாடகத்தின் பாடல்கள் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றதோடு பலரது பாராட்டுகளையும் பெற்றது. நடிப்பு, நாடக மேடை என தன் கலை மீது கொண்ட காதலை பல வகையிலும் வெளிப்படுத்தி வந்தவர் அரசியல் மேடையிலும் களம் இறங்கினார். மாடர்ன் தியேட்டரில் பணியாற்றும் போது கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடன் நட்பு கொண்ட தேவர் கலைவாணரின் மறைவுக்கு பிறகு அவருடன் மேலும் நெருக்கமானார். இதனால் கலைஞர் கதை வசனம் எழுதி வெற்றி பெற்ற குறவஞ்சி, பூம்புகார் உள்ளிட்ட பெரும்பாலான படங்களில் ஓஏகே தேவர் நடித்தார். 1972 தனது 48 வயதில் மறைந்த ஓஏகே தேவர் கடைசி வரை திமுகவின் மேடைகளில் பிரச்சார நட்சத்திரமாக விளங்கியதோடு எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து சென்று தனி கட்சி ஆரம்பித்த போது எம்ஜிஆர் மீது வைத்திருந்த நட்பை தொடர்ந்தார். இதனால் தேவர் இறந்தபோது முதலில் வந்து அஞ்சலி செலுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள்தானாம். அந்த அளவுக்கு இருவரும் நெருக்கமானவர்களாகவே இருந்துள்ளனர். அதற்கு எடுத்துக்காட்டாக பொன்னியின் செல்வன் நாவலை எம்ஜிஆரே தயாரித்து நடித்து இயக்குவதாக திட்டமிட்ட போது வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தை தானே ஏற்க விரும்பியதோடு குந்தவையாக வைஜெயந்தி மாலா, அருண்மொழிவர்மனாக ஜெமினி கணேசன், வானதியாக பத்மினி என ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஆட்களை தேர்வு செய்தவர் ஆதித்ய கரிகாலன்
சிவாஜிக்காரன் என்ற முக்கிய கதாபாத்திரத்துக்கு ஓஏகே தேவரை தேர்வு செய்திருந்தாராம். அதை ஓஏகே தேவர் தன் நண்பர்களிடம் பலமுறை சொல்லி சந்தோஷப்பட்டதோடு எம்ஜிஆர் தன் மீது கொண்டுள்ள அன்பை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்வாராம். இப்படி நடிப்பு, நட்பு, நாடகம் என அனைத்திலும் தனக்கென்று ஒரு தனித்துவத்தை உருவாக்கிய தேவர் அவர்கள் செல்லம் என்ற நடிகையை படங்களில் நடிக்கும் போது காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர் பானை பிடித்தவள் பாக்கியசாலி, உத்தமபுத்திரன் உட்பட 25 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளதோடு மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த பல படங்களில் நடித்திருக்கிறார். இது தவிர ஜெமினி நிறுவனம் தயாரித்த சில ஹிந்தி படங்களில் நடித்து புகழ் பெற்றதால் இவரை ஜெமினி செல்லம் என்று திரைத்துறையை சார்ந்தவர்கள் அழைப்பார்களாம். இந்த தம்பதியருக்கு 5 2 மகள்களும் உள்ளனர். கணவரின் மறைவுக்கு பின்னர் குழந்தைகளை வளர்க்க மிகவும் சிரமப்பட்ட செல்லம் அவர்கள் பல இக்கட்டான சூழ்நிலைகளையும் கடந்து தனி ஆளாக நின்று 7 சிறப்பாக வளர்த்து அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்தார். இதில் இவரது மகன்களில் ஒருவரான ஓஏகே சுந்தர் தந்தையைப் போலவே திரைப்படங்களிலும் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் தற்போது திரைத்துறையில் வளம் வந்து கொண்டிருக்கிறார். அதேபோல் தேவரின் மற்ற பிள்ளைகளும் திருமணமாகி குழந்தைகளோடு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர். இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.